இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே மாயன் அண்ட் மகா இவங்களுக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுது அவர் அவங்களை கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது மட்டும் இல்லாமல் பூ அதுக்கப்புறம் அல்வா அப்புறம் வந்து ம என்ன ஆகிட்டு வந்தார் குங்குமம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தார் வந்து பூ வச்சு விட்டார் அதுக்கப்புறமா வந்து அல்வாவை கொடுத்து குங்குமம் வச்சுட்டு இருந்தார் அல்வாவை கரெக்டாக ஊட்டி விடும் போது அவங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் அவங்க ஆசைப்பட்டு தான் வாங்கின மாதிரி இருந்துச்சு கரெக்டாக ஊட்டி விட போகும்போது டக்குன்னு உள்ளார் சரண்யா வந்து காண்டாகி கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாரு இன்னொரு பக்கம் முத்துராஜ் என்ன பண்ணுறாருன்னா வந்து முத்துராஜ் எப்படியும் திருப்பி வருவார் அவரோட வேலையை கட்டாரம் பாருணும் அதே மாதிரி வந்துட்டார் வந்தது மட்டும் இல்லாமல் வந்து அவரோட ஃப்ரெண்டை கால் பண்ணி மாயனுக்கு கால் பண்ணி வேணுன்னே வந்து இங்கே ஐஸ்வர்யாவும் முத்துராஜும் உட்காந்துருக்காங்க ஐஸ்வர்யாவும் அழுகிற மாதிரி இருக்கா அவன் பொறுக்கி பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க அதுக்கு நடுவில் ஐஸ்வர்யாவை குழப்பி விட்டு உன் அண்ணன் இடத்துக்குலாம் உன்னை ஃபாலோ பண்ண ஆள் வச்சிருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பாரு இங்கே வருவான் அப்படிங்கிறாங்க உடனே அவன் என்ன சொல்கிறது அப்படி முதல்ல ஆக்சுவலாக வந்து ஐஸ்வர்யா கடுப்பாக தான் வந்தாங்க முத்தராஜனின்னு அங்கே வாங்கி வேணும்னு நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு கடுப்பில் வந்தாங்க டக்குன்னு இவர் இப்படி சொன்னோன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க கன்ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா நீ கொஞ்சம் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னா ஒழிஞ்சிக்க வச்சுட்டு டக்குன்னு மாயன் வந்ததுக்கப்புறம் மாயனை வெண்ணெய் வெறுப்பேற்றுற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும் பாரு எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஐஸ்வர்யா மனசை நான் எப்படி மாற்றுவேன் அவளை சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளை டெய்லி நான் படுத்துகிற பாட்டில் உன் கண்ணில் கண்ணீரில் ரத்தமே வரும்னு போது பலார் ஒரு அடி ஒரு அடியை விட்டுறாரு அடியை விட்டுறேன்னு டக்குன்னு அவங்க பயந்து போயிடுறாங்க அது சரியா உள்ளார ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க போனதுக்கப்புறமா ஓடி வந்து என்னன்னு கேட்டால் இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிறான் இவ்வளவு எதுக்கு பண்ணுறான்னா சொத்துக்காக தான் பண்ணுறான் காயத்திரியாக அவன் ஃப்ரெண்டு கத்தி கட்டி வச்சிட்டான் உன்னையே அவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சரண்யாவையும் உங்கள் அம்மாவையும் வீட்டோட பாரு அதுக்கு தான் வந்து அங்கே பிஸ்னஸ்லேயும் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அங்கே வந்து மகாவை அனுப்பிவிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சரண்யாவும் இதே கருத்தை வச்சிருக்கிறதுனால ஐஸ்வர்யா கொஞ்சம் குழம்புறாங்க ஸோ ஐஸ்வர்யா சீக்கிர கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் நாளைக்கு அவங்களும் வில்ல வில்லி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தன்னை அறியாமல் ஆனால் சரண்யா கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க வந்து ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆனால் கத்தி காயத்ரியா ரெண்டு நாளாக பெருசாக காமிக்கல அப்படிங்கிறது யாருக்கும் வருத்தமா அண்டு இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா பணம் பண திருடு போன விஷயத்தெல்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லாத மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க